ஹாய், திஸ் இஸ் ராயல் அருண் டிவி சைனிங் இன் அருண். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ராயல் அருண் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டெக் வீடியோ. மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிற ஒரு கேமரா. ஸோ நம்ம எங்கே போனாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா வந்து நம்மளை வந்து கண்காணிச்சிட்டே தான் இருக்குன்றத சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் பாக்கெட்டுக்குள்ளேயும் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்துருச்சு, சிசிடிவி வந்துருச்சு. எங்கே போனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் இல்லைன்ற ஒரு நிலை வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்து எனக்கு என்னுடைய மீடியா என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்று தேவைப்பட்டுச்சு, நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் கேமரா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேனா. ஸோ பேனாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பென் கேமரா, இதில் வந்து கேமரா இருக்குது. ஸோ இந்த பென் கேமரா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த பென் கேமரா வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி வாங்குறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து இது அமேசானில் கிடைக்குது. ஸோ அமேசானில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்லாம் வந்து யாருமே வாங்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வாங்கலாம். இதில் வந்து இந்த பென் கேமராவில் வந்து எந்த இடத்துல கேமரா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பென் கேமரா வந்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கேமராவோட எட்ஜ் மட்டும் இப்படியே தெரியும். ஸோ நீங்கள் வந்து சீக்ரெட்டாக எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென் கேமரா வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சில நேரங்கள் எல்லா நேரங்களையும் நம்ம செல்ஃபோனை தூக்கிக்கிட்டே வந்து இப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இது பயன்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பேனாவாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அழகாக ஒரு பேனா ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் எழுதுறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம், சிஸ்டத்தில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு சார்ஜரும் ஒரு யூஎஸ்பி கேபிளும் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென் கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கில் அந்த மெயினாக வரதில் அந்த ஹெட்டு, ஸோ அந்த பார்ட்டில் நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 hour அதாவது 2 hours நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இது சார்ஜ் ஏறிடும். சார்ஜ் ஏற்றிட்டீங்க, ஒன்ஸ் இதை சார்ஜ் ஏற்றிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெர் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் நிற்கிது. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து எப்படி வந்து நம்ம ஷூட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் லைட் ஒன்று எரியுது பாருங்கள், ஒரு க்ரீன் லைட் ஒன்று எரியும். ஸோ அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திரும்ப ஒரு ப்ரெஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்குங்க. திரும்ப ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது லாங் ப்ரெஸ் ஒன்று, லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டபுள் கிளிக்கு இந்த பட்டனை வந்து இப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு 1, 2 ரெண்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் எந்தெந்த பக்கம்லாம் இதை டேன் பண்ணி காட்டுறீங்களோ அத்தனை ஃபோட்டோ இது வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளிங்க் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆயிரும்.
வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, பயங்கர ஹெச்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஒரு நார்மல் வீடியோ குவாலிட்டி தான் இருக்குது. இமேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஒரு குவாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களை கண்காணிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பென் கேமரா வச்சு உங்களையும் கண்காணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு தவறான செயலில் ஈடுபடுறவங்க, ஒரு லஞ்சம் வாங்குகிற ஒரு ஒரு அதிகாரியோ, ஒரு ஒரு தவறான செயலில் ஈடுபடுறவங்களோ நீங்கள் டக்குன்னு செல்லை எடுத்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணி ஈஸியாக அவங்கள கேப்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய பாதுகாப்புக்கும் இதை வந்து பார்த்துக்குங்க. உங்களையும் வந்து யாருமே வந்து இதன் மூலியமாக வந்து கண்காணிச்சிடக்கூடாது. ஸோ அது அந்த அவேர்னஸும் உங்களுக்கு வேணும். தவறு செய்பவர்களை நீங்கள் அடையாளப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இந்த பென் கேமரா வந்து கண்டிப்பாக பயன்படுது. ஸோ இந்த பென் கேமரா ஷூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும்னா என்னுடைய வீடியோ நிலக்கோட்டை மார்க்கெட் சந்தைன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் அது பென் கேமராவில் தான் ஷூட் பண்ணேன். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் நிலக்கோட்டை சந்தைன்னு சொல்லி போட்டு ராயல் ரன் டிவின்னு போட்டிங்கன்னா அதில் வரும். அது பென் கேமராவில் ஷூட் பண்ணாதான். சாம்பிளுக்கு அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த பென் கேமராவை வைத்து தவறு செய்பவர்களை நீங்கள் வந்து அடையாளப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு, ஸோ மற்றபடி இந்த பென் கேமரா பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் கொடுங்க, உங்களை டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்.